ஹலோ வெரிவான் திஸ் இஸ் பாலாஜி இந்த வீடியோவில் ஸோ மார்க்கெட் வந்து வெறித்தனமாக இறங்குச்சு ஸோ நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லெவல் வந்து ஓரளவுக்கு மீட் பண்ணியிருக்காங்க இதுதாங்க அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையோட பவர் நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் கரெக்டாக இருக்கோ கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம உணர முடியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது ஸோ அப்கமிங் டேஸில் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் ரொம்ப எதிர்பார்ப்பாக மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அந்த நல்லா டிராஸ்டிக்கான அப்புறம் எல்லாருமே ரீட்டைல் டேட்டர்ஸ் ஐயோ என்ன நடக்க போதுன்ற ஒரு பெரிய ஒரு பதற்றத்தோடு இருப்பாங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வர போதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி குட்டி கமெண்ட்ஸ் மட்டும் இருக்காது அதை மட்டும் லைட்டாக பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ சைடில் வரும் மகேஷ் குமார் அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வீடியோவை இன்னும் பார்க்கலை உங்கள் அனலசிஸ் பார்த்துட்டு மட்டும் சொல்லலை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைட்டான ஃபியூச்சர் இருக்குது நிஜமாக சொல்கிறேன்னு இப்படியே பண்ணுங்க நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க ரொம்ப நன்றி நண்பா மனசார வாழ்த்துருக்கீங்க மிக்க நன்றி முகம்மத் அப்துல் நல்லா நல்லாயிருக்கு சகோ நேற்று ஒரு தமிழ்நாயில் போட்டிருந்தாலே அந்த டை இருக்க மாதிரி நிறைய பேர் அந்த எதிர்பார்ப்போட உள்ள கிளிக் பண்ணியிருப்பீங்க வேறு டீஷர்ட் போட்டிருந்தனால அது ஏமாற்றமாக முடிஞ்சிருக்கும் ரைட் ஸோ அடுத்து வந்து அஜித் அப்படின்றது வந்து பி ஆர் சுந்தர் செட் நிஃப்டி வில் நாட் கம் பிலோ ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பட் யூ ஆர் ஸ்டே சேயிங் நிஃப்டி அஸ் ஹை ப்ராபர்ட்டி டு கம் டில் ஆர் பிலோ ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் ஹூ வில் பி கரெக்ட் ஸோ அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் வாட்யர் கெஸ் கிரேட் ப்ரோ நிஃப்டி ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் லெவல் ரைட் ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ அடுத்த லெவல் எப்படி மார்க்கெட் இருக்க நிஃப்டியோட லெவல் பேங்க் நிஃப்டியோட லெவல் இன்னும் இறங்க போதா டேர்னிங் பாயிண்ட் வர போதா அப்படின்றது ரொம்ப ஒரு விஷயமா இருக்குது நான் சில திங்ஸ்லாம் ரிசர்ச் நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் சொல்கிறேன் கம்ப்ளீட்டாக பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசு நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ நான் வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாருங்களேன் அதாவது இந்த வாரம் ம கேண்டல் ஸ்டிக்ஸ் வந்து வீக்லி இந்த மா டே வந்து நல்ல ஒரு பேரேஜோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீக் கேண்டல் ஃபார்ம் ஆகுது வந்து நல்லா ஃபுல் ஃப்ளெஜடு பேரேஜ் நல்லா அழகாக தெரியுது ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டு வீக் வந்து நேற்று போட்டிருந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த லெவல் அந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இந்த லெவல் வந்து ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட் வந்து கீ லெவல் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் டெய்லி சார்ட் வரும் ஸோ டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய பெரிய ஸ்கேன் இல்லைங்க சரியான செல்லிங் ப்ரெஷர் அன்னைக்கு அடி அடி மூச்சு விடாமல் இறங்கி நல்லா ப்ரீத் பண்ணி ப்ரீத் பண்ணி ப்ரீத் பண்ணி நல்லா ஸ்டடியாக இருக்கணாங்க எந்த வால்ட்டார்ட்டியும் இல்லை ஸ்மூத்தாக ஃபைவ் எம்எஸ் சார்ட்லாம் அழகாக தெரிஞ்சுது நல்ல ஒரு சூப்பராக ஒரு அழகாக இறக்கிட்டாங்க ப்ராஃபிட் புக்கிங் சூப்பராக நடந்துச்சு செல்லிங் ப்ரெஷர் நல்லா ஷார்ட் செல்லில் ப்ராஃபிட் நான் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பா போட்டிருந்தீங்க பார்த்தேன் நிஃப்டி புட் ஆப்ஷனில் ப்ராஃபிட் ப்ரோ அது இதுன்னு வாழ்த்துக்கள் ஸோ இந்த இறக்கு இருக்குல்ல இதுதான் இம்பல்ஸ் மூவ்னு சொல்லுவோம் அந்த மூவில் தான் ஆப்ஷன்ஸில் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் நீங்கள் எல்லா டைம்லேயும் வந்து ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் எடுக்கிறதோட இந்த மாதிரி வந்து டிராஸ்டிக்கான ரேலியை வந்து கண் ஒரு கணிச்சு அந்த இம்பல்ஸ் மூவ் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது தான் அதுதான் வந்து ஆப்ஷன்ஸில் நல்லா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியோட அந்த அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட்டிவாக நார்மல் டேஸில் ப்ளே பண்ணுற விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதிலையே குழப்பாக இருக்கக்கூடாது நாளையும் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இம்பல்ஸ் மூலம் ட்ராவல் ஆகுமா அப்படின்றது கொஷின் மார்க் தான் ஓகே ஸோ எனிவே ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கோம்ல இது ஆல்ரெடி நான் ட்ராப் பண்ணி நேரத்திலே காட்டுருவேன் இது வந்து ஜஸ்ட்டு வந்து ரைஸிங் வெஜ் பேட்ல மூவ் ஆகுது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த வீக்லி சார்ட்டில் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கோவிட்லேருந்து அந்த மார்க்கெட் ட்ராவல் ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் இந்த இன்டர்செக்கிலர் தொடரும்னு சொன்னேன் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ ஃபுல் ஃப்ரிஜுடு அதாவது ஒரு டிமேண்ட் ஒரு ப்ரைஸ் சஜெக்ஷனே இல்லாமல் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோட ப்ரெஷர் வந்து அடுத்த நாள் வந்து ஹையர் த சான்சஸ் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தொடர் தான் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வந்து ஒரு கேண்டல் வந்து செல்லிங்கோ பையிங்கோ ஃபுல் ஃப்ரிட்ஜாக பைசக்ஷனே இல்லாமல் அதோடய ஹையஸ்ட்டு அதோட லோயஸ்ட்டு பாயிண்ட்லேயே செல்லிங்கில் க்ளோஸிங் வச்சுருக்காங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி எஃபெக்டிவ் அந்த பேரேஷோடய நல்ல க்ரிப்பில் இருக்குது அப்படின்றத அர்த்தம் ஸோ நேற்றே நான் அதை அனலசிஸ் பண்ணிவிட்டேன் அதனால தான் நேற்று வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லெவல் மேபி வந்து இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த ப்ரீவியஸ் இந்த வெஜ் பேட்டர்ன் இருக்குதுல்ல இந்த வெஜ் பேட்டன் படி ட்ராவல் ஆக ஆரம்பித்தேன் வச்சிக்கலேன் ஃபோர்டீன் தௌசண்ட் வர ஆரம்பிச்சிடும் ஏன் சொல்கிறேன்னா இந்த தெரியுதா அவங்களுக்கு இந்த மூமெண்ட்டு ரெசிஸ்டன்ஸை தொட்டு 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 அழகாக இந்த டபுள் டாப்பு ஸோ இந்த லெவல் ஆஃப் ட்ராவல் இருக்குல்ல இந்த ட்ராவல் இது எப்போ வந்து இந்த லெவலை உடைக்குதோ இந்த ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே வந்து ட்ராவலாக உடைக்கும் போது சரசரன் ஃபோர்ட்டி தௌசண்ட் வந்து ஈஸியாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஸோ அதை வந்து நம்ம பார்ப்போம் எப்படி நடக்கப்போகுதுன்ற இந்த லெவல்லேருந்தே டர்ன் பண்ண போகிறாங்களா இல்லை அப்படின்னா இதை தொட்டுட்டு ட்ராவல் பண்ண போகலாமா அப்படின்னா ஒரு நம்ம ஒரு பெரிய எதிர்ப்பை பார்த்துட்ருக்கோம் பட் எனிவே ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ஒரு ஸ்விங்கோட டிப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ஹையர் லெவல் ஆஃப் ப்ரைஸ் அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து மேபி ஃபோர்டீன் தௌசண்ட் லோயர்ல லிமிட்டட் செல்லிங் ப்ரெஷராக இருந்தது அப்படின்னா நாளைக்கோ நாலக்கோ ப்ரைஸ் எஜெக்ஷன் மாதிரி இந்த தொட்டுட்டு கூட இன்டர்செக்ட் பாயிண்ட் தொட்டுட்டு கூட அப்படியே வந்து புல் பேக் ஆகும் ஃபோர்டின் தௌசண்ட் அக்சாக்டாக சொல்லணும்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி த்ரீ கிட்ட இருக்குது ஸோ அது டெஸ்ட் பண்ணிட்டு கூட ப்ரைஸ் ஸெக்ஷனாக க்ளோஸிங் வந்து புல்லிஷ் வச்சாங்கனாலும் இது அப்படியே இந்த இதிலே வந்து புல் பேக் ஆகும் இல்லை இது கீழே பிரேக் அவுட்டாக இங்கே வந்து கூட புல் பேக் ஆக சான்ஸ் இருக்குது பட் புல்லிஷன்றது வந்து தொட்டுட்டு தான் மேலே போகும் ஏன்னா இன்டர்செக்ட் பாயிண்ட்டு அது இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது தொடுறதுக்கு தான் தான் மேலே போவோம் தொட்டுடுச்சுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் இதுக்கு மேலே மேலே போனால் அது ஸ்டஃப் இருக்காது புல்லிஷ் வந்து இதுக்கு மேலே அப் பாய் போச்சுன்னா பெரிய ஸ்டஃப்லாம் அதுவும் இருக்காது அதனால் தொட்டுட்டு மேலே போனால் அது நல்ல ஒரு சப்போர்ட்டு ஃபுல் பேக் கிடைக்கும் ஓகே ஸோ ரைட் இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்குங்க பட் இந்த லெவலை நீங்கள் செல்லிங் புட் ஆப்ஷனில் பண்ண முறை இப்போ அப்கமிங் டேஸில் பெரிய சான்சஸ் கிடைக்காதுனால லிமிட்டட் தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ்லாம் க்ளோஸாக இருக்கனால தொட்டு தொடர் இந்த நாலு நாள் ட்ரேடிங் செஷனில் ஏன்னா என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா இப்போ ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த ஃபிப்ரவரி மந்த் கேனல் சிக்ஸ் க்ளோசிங் வச்சாங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பிரைஸ் ரிஜாக்சன் கேனல் வந்து மந்த்லியில் ஃபார்ம் ஆகிடும் ஸோ இட் வில் பி எ ஸ்ட்ரக்லிங் ஃபார் அடுத்த லெவல் புல்லிஷ் வந்து அடுத்த மாதம் வரத்துக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரக்லிங்காக இருக்கும் அதுதான் மைனஸ் பாயிண்ட் பட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோசிங் இந்த ஃபிப்ரவரி மந்த் வைக்கும் போது இட் வில் பி எ வெரி எஃபெக்டிவ் ஓகே ஓரளவுக்கு மோர் லெஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்குது லாங் டேம் சார்ட்டில் அப்படின்றது தெரியும் வி வில் சி என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஓகே ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட் எடுக்கிறேன் ஸோ வீக்லி சார்ட்டில் நான் ஒரு ஸ்மால் ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஐடென்டிஃபை பண்ணேன் ஸோ தெரியுதா அவங்களுக்கு ஸோ இப்போ ஆஸ் பர் பேங்க் நிஃப்டி படி இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு உடச்சி இப்போ எஸ் ஸ்ட்ரீட் டெஸ் பண்ணுறதுக்காக வெயிட்டிங் ஸோ மா ஐ மீன் நிஃப்டி வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிவிட்டு புல் பேக் ஆகும்போது கண்டிப்பாக இதுவும் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே க்ளோசிங் அப்படியே ப்ரைஸ் மாதிரி வந்து க்ளோசிங் அபோவ் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வச்சாலும் நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் ரேலி வந்து நிஃப்டிக்கும் கிடைக்கும் பேங்க் நிஃப்டி இது வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு போச்சுன்னா பயங்கரமாக ஏறும் பேங்க் நிஃப்டி நல்ல ஸ்டஃப் இருக்குது ஸோ டிப்போ நீங்கள் பார்த்துட்டே இருங்க நல்லா ஒரு நீங்கள் அக்யுமிலேட் பண்ணுறது பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஓவர் பாத் ரீஜனில் தான் வாங்குறதுக்கு துடிப்பாங்க திஸ் இஸ் நாட் எ ரைட் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே வந்து நல்ல ஒரு மொமெண்டமில் எப்போது கிடைக்கும்னா ஓவர் சோல் ரீஜனில் இருக்கும்போது போது அந்த மொமெண்டம் ரொம்ப வேகமாக ஏறும் அந்த மொமெண்டம் அந்த இறக்கமே இருந்தாலும் அந்த இறக்கத்தில் சின்ன ஏற்றம் அந்த மொமெண்டம் வேகமாக அந்த ஏற்றத்தில் நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் ஏன்னா ஓவர் பாத் ரீஜனில் இருக்கும்போது மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆகும் தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைசைசேஷன் கேன்லாம் வந்துட்டு இருக்கோம் ஹோப்ளஸ் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பய உணர்வு தான் அதிகமாக வரும் ஓகே ஸோ அதனால் வந்து நல்லா மார்க்கெட் இறங்க இறங்க அக்யூமிலேட் பண்ணுங்கள் நல்ல பேக் நல்லாயிருக்கும் ஸோ ரைட் கண்டிப்பாக இந்த இந்த பிரைஸ் ரிஜக்ஷன் இங்கே வந்துவிட்டு கூட மேபி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் ஆகி இதுவும் ஃபுல் ஃப்ளஜாக க்ளோசிங் வச்சுருக்காங்க பட் ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நிஃப்டி உடைக்கும் போது பேங்க் நிஃப்டியும் இந்த லெவல் உடச்சுன்னா இந்த லெவலில் வந்துடும் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஓகே ஸோ இது வந்து லாங் டம் செல்லிங் ப்ரெஷர் மேபி அது வரைக்கும் வராதுன்றதான் என்னோடய விருப்பம் இதில் திரும்பிச்சுன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா மந்த்லி கேண்டில் க்ளோஸிங் இருக்குல்ல அது வந்து பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து புல்லிஷ் மந்த்லி வந்து ச அட்லீஸ்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து புல்லிஷ் கண்ட்ரோலில் மந்த்லி கேனது இருந்தால் தான் அடுத்த மாதம் வந்து அது தொடர வாய்ப்பு இருக்கும் இல்லைனா வந்து கன்சால்டேஷன் மோடில் ஃபார்ம் ஆகிடும் அது வரக்கூடாதுன்றதான் என்னோட விருப்பம் வி வில் சி நான் ஏதாவது சேஞ்சஸ் எதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு இன்டர்வியூம் டைமில் உங்களுக்கு இந்த வீக்கில் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஃப்ஐ கூட நெட் செல்லிங் நிறைய பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன் ஓகே ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நிறைய ஏதாவது ரிசர்ச் ஓரியன்டராக நல்ல ஒரு விஷயம்லாம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டு பாசிட்டிவான கமெண்ட்லாம் போடுங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நெஃப்டி ஆன்ஸ்எஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கிங்க மார்ச் மாதம் பேட்ச் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறேன் விருப்பப்படுறவங்க மெயில் பண்ணுங்கள் நான் ஷெடியூலை வந்து அமுச்சு விட்றேன் மிக்க நன்றி